ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பர்டிகுலர் வீடியோவை பார்க்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த பர்டிகுலர் வீடியோ தான் நம்ம சேனலோட மொதல் வீடியோவாக இருக்க போது. நம்ம சேனலில் போடுற மொதல் வீடியோ இதை பற்றி என்ன கான்செப்ட் எல்லாத்தையும் பற்றி நம்ம யோசிக்கிறத ஒரு சைடில் வச்சுட்டு, உங்கள்கிட்ட எல்லாரும் போல் நான் உன்னிலேருந்து தொல்லை பண்ண போகிறேன். எதை பற்றியும் கேட்க போகிறீங்களா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணது போதும், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ராயல் பாஸில் ஒரு மிஷினாக கொடுக்கப்பட்டிருக்கு. 8 தடவை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அதில் மென்ஷன் பண்ணியிருக்குது. இன்றைக்கி டேட்டில் நிறைய பேர் அந்த மிஷினை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கோம், முடிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் என்னோடய பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இந்த வெண்டிங் மிஷினை பற்றின ஐடியாவே இல்லை. இது எங்கே இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சுத்தமாக அவங்களுக்கு ஐடியா இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டிங் மிஷின் எங்கே இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வெண்டிங் மிஷின் எங்கே இருக்குது, நம்ம மிராமர் மேப்பில் இந்த பர்டிகுலர் பிக்கார்டோ லொக்கேஷன் மிராமர் மேப்பில் தான் இருக்குது. டோன்ட் வரி, நம்ம சிம்பிளாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபாலோ பண்ணுங்கள். மேப்பில் மார்க் வச்சுருக்க இந்த இடத்துக்கு பேர் தான் பிக்கார்டோ. இந்த பர்டிகுலர் இடத்துல மார்க் வச்சுருக்க பர்டிகுலர் பில்டிங்கிறது தான் இருக்குது நம்மளோட வெண்டிங் மிஷின். உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக திரும்பவும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி தர்றேன். பிக்கார்டோவை நல்லா பார்த்துக்கோங்க, மிராமர் மேப்பில் மட்டும்தான் இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்ம மிராமர் மேப்பில் இருக்கிற பிக்கார்டோ அப்படிங்கிற லொக்கேஷனோட டாப் வியூவாக இருக்க போகுது. இந்த டாப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு சென்டரில் ஒரு ரெட் பில்டிங், வேறு டாப்பில் ஒரு சின்ன ஹோலோட இருக்க போகுது. அந்த பில்டிங்கில் தான் நமக்கான வெண்டிங் மிஷின் இருக்குது. இந்த வெண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்மளால் மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது சாத்தியம். இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக உள்ள வந்து ஆகணும். ஐயோ, ஷூட்டிங். ஓகே, ஐ காட் அ கார் 98. ஆஃப்கோர்ஸ். ஓகே, இப்போ எனக்கு மை காட் 3 ஸ்கோப். இது எனக்கு லக்கி தான் சொல்லணும். சரி ஃபைன், இப்போ நம்ம வந்து வெண்டிங் மிஷின் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் லைட்டாக சேவ் பண்ணுறதுக்காக ஒரு கன் எடுத்துக்கிறேன், 1.6A4. ஓகே, இது அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்றாலும் ஓகே, எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க, வெண்டிங் மிஷின் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த இருக்குது, இதுதான் நம்ம வெண்டிங் மிஷின். இந்த வெண்டிங் மிஷினில் பக்கத்தில் போய் நின்னிங்கனாலே உடனே ஒரு பர்ச்சேஸ் ஆப்ஷன் காட்டும். ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்த தடவை பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ரீசப்ளையிங் ப்ளீஸ் வெயிட் அப்படி சொல்லும். அந்த இடத்துல நீங்கள் லூட் அடிச்சுட்டு வந்து திரும்பி வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லைட் எரியும், இந்த மாதிரி பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்க் ஆனதுக்கப்புறம் திரும்ப பர்ச்சேஸ் கொடுத்தீங்கன்னா பிக்கார்டோ லொக்கேஷனில் அந்த பில்டிங்கில் எல்லா மேட்சஸ்லேயும் இந்த வெண்டிங் மிஷின் இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இன்னொரு ஜம்ப் எடுத்து பார்க்கலாம், வாங்க போகலாம். இதுதான் பிக்கார்டோ லொக்கேஷனில் இருக்கிற அந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ வந்து போகுது. ஃப்ரண்ட் வியூவில் போய் எப்படி அப்ரோச் பண்ணி அந்த வெண்டிங் மிஷின்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம். எல்லா மேட்சஸ்லையும் இந்த இடத்துல வெண்டிங் மிஷின் இருக்கும் அப்படின்னா அது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக அது பப்ஜி டிசைனர்ஸோட ஐடியா தான். வெண்டிங் மிஷின் பக்கத்தில் போனோடனே உங்களுக்கு வெண்டிங் மிஷின் மேலே ஒரு சின்ன லைட் எரியும். அந்த டயத்தில் நீங்கள் பர்ச்சேஸ்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் ஆகும். அந்த லைட் இல்லாத டயத்தில் பர்ச்சேஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ரீசப்ளைங் ஃப்ரீ ஸ்ட்ரைக்கு லைட்டர் அப்படின்னு சொல்லும். கொஞ்சம் நேரம் நீங்கள் லூட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த மிஷினில் திரும்ப லைட் எரியும் போது பர்ச்சேஸ் கொடுத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆகிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெண்டிங் மிஷினை கண்டிப்பாக முடிச்சிருவீங்கன்னு நம்புகிறோம். எங்களுக்கு தேவையில்லாம் உங்களோட சப்போர்ட்ஸ் தான் எப்போவுமே. எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.